Kakka. அன்புடன் வரவேற்கின்றேன். வாழ்க்கையில எல்லாருக்குமே பல கனவுகள் இருக்குங்க. அந்த கனவுகள்லாம் மெய்ப்படணும்னா உடல் ரீதியா ஆரோக்கியமா இருக்கிறது ரொம்பவே அவசியம். அந்த வகையில் கிட்ஸ் கேர் ரீஹப் சென்டர்ல இருந்து டாக்டர் ஆர் ராதா பாலச்சந்தர் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம்ங்க. வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன், தேங்க்யூ சோ மச். அண்ட் டாக்டர், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வார வாரம் நிறைய நிறைய டாபிக்ஸை பற்றி பேசிட்டு வரோம், நிறைய நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம வியூவர்ஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வாரம் என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா ADHD ஆர்டிசம். வாட் இஸ் ADHD ஆர்டிசம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து. இப்போ ADHDங்கிறது அது ஒரு தனி பிரிவு, ஆர்டிசம்ங்கிறது ஒரு தனி பிரிவு. இப்போ முதல்ல நம்ம ஆர்டிசம் எடுத்துப்போமே. ஓகே, ஆர்டிசம் வந்து பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் வந்து அந்த குழந்தை ஒரு 3 வயசு 4 வயசு வரைக்கும் அந்த குழந்தைக்கு அந்த மாதிரி ஆர்டிசம் இருக்குங்கிறதே தெரியாது. அது வரைக்கும் அவங்க வந்து 1 வயசில் நடப்பாங்க, 2 வயசில் வந்து நல்லா ஓடி பிடிச்சி விளையாடுவாங்க. 3 வயசில் தான் வந்து குழந்தை ஏன் பேசலை அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு தெரிய வரும். அப்புறம் தான் குழந்தை பேசலைன்னா சரி பேச்சு தாமதம் இருக்குது, நம்ம போய் ஒரு ஸ்பீச் தெரப்பிஸ்ட்டை பார்க்கலாம் இல்லை டாக்டரை பார்க்கலாங்கிறப்ப தான் அந்த குழந்தைக்கிட்ட சில கேள்விகள் நாங்கள் கேட்போம். அந்த பெற்றோர்கள்கிட்ட சில கேள்விகள், அதில் முதல்ல வந்து உங்கள் குழந்தை வந்து பேர் கூப்பிட்டா திரும்பி பார்க்குறாங்களா, அதுதான் முதல் கேள்வி. ஏன்னா அவங்க பாட்டுக்கு அவங்களுடைய உலகத்தில் விளையாண்டுட்டு இருப்பாங்க, பேர் கூப்பிட்டா திரும்பி பார்க்க மாட்டாங்க. ஒரு ஐ கான்டாக்ட்டுன்னு சொல்லுவோம், இப்போ நீங்கள் என்ன பார்த்து பேசுகிறீங்க, அதே மாதிரி ஒரு ஐ கான்டாக்ட் வந்து அந்த குழந்தைங்களுக்கு இருக்காது. அதே மாதிரியே ரொம்பவும் துரு துருன்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு இடத்துல உட்காரவே மாட்டாங்க. மெயின் ப்ரா இது வந்து என்னன்னா அவங்களுக்கு அந்த சோஷியல் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்போம். என்னன்னா அந்த குழந்தை வந்து மற்றவங்களோட மிங்கிள் ஆகி விளையாட மாட்டாங்க, தனக்கு தன்னுடைய ஐசோலேட்டட் பிளேன்னு சொல்லுவோம், அது மாதிரி தான் அவங்க பண்ணுவாங்க. தேங்க்யூ டாக்டர், தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம் பெப்பர்ஸ் டிவி, யார் எங்க அழைக்கிறீங்க? மதுரையிலிருந்து பேசுறாங்க. உங்க பேர் சொல்லுங்கம்மா. லக்ஷ்மி. ஓகே லட்சுமி மேடம், டாக்டர் இருக்காங்க, உங்க கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம். சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம். சொல்லுங்க. என்னோட பையனுக்கு வயசு 8. சரிங்கம்மா. ஹைப்பர் ஆக்டிவ் பாய். ஓகேங்க. நான் 3.5 வயசுல இருந்து அவனுக்கு ஸ்பீச் தெரபி கொடுத்துட்டு இருக்கேன். சரி. ஒரு 6 மாசமாலாம் ஸ்பீச் தெரபி கொடுக்கல. சரிங்கம்மா. ஆனா அவனுக்கு வந்து எல்லாம் புரிஞ்சுக்கிறான், நான் இன்னும் ஸ்பீச் வந்து சரியா வரல. அப்படிங்களா? இப்போ வந்து உங்களுக்கு ஸ்பீச் தெரபி மட்டும் தான் கொடுத்தீங்களா இல்ல ஆக்குபேஷனல் தெரபி? என்ன சொன்னாங்கம்மா, ஹைப்பர் ஆக்டிவ்னாங்களா இல்ல ADHDனாங்களா? இல்ல ஹைப்பர் ஆக்டிவ்னு தான் சொன்னாங்க. ஒரு இடத்துல உங்க பையனால உட்கார முடியுதா? ஓ, ஏதாவது ஸ்கூல் அனுப்புறீங்களா நீங்க? ஆமா, நார்மல் ஸ்கூல் தான் போயிட்டு இருக்கான். சரிங்க. அங்க எப்படி அவங்களால உட்கார்ந்து பாடங்கள் எல்லாம் கவனிக்க முடியுதா? அங்க வந்து half an hour அப்படி உட்கார்றது, அதுக்கப்புறம் எழுந்து போறது, அதுக்கப்புறம் மிஸ் வந்து சொன்னானே திரும்ப வந்து உட்கார்றது, இப்படிதான் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க. ஓ, காப்பி ரைட் பண்ணுவான். ஓகே. மத்தபடி எழுத சொன்னா எழுத மாட்டேன். இப்ப நான் ஒரு 6 மாசமா விட்டதுனால இப்ப எழுதுறதுல கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. சரி சரிங்க. கண்டிப்பாம்மா, நீங்கள் வந்து அதே ஆக்குபேஷனல் தெரப்பி ஸ்பீச் தெரப்பி, ஆனால் என்ன அந்த குழந்தைக்கு தேவையோ அதை நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டு தான் வரணும். ஏன்னா வந்து இப்போ அவங்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஹைப்பர் ஆக்டிவ், இப்போ வந்து பேச்சு தாமதம் அப்படின் தான் அவங்க அதுதான் பற்றி தான் ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஆனால் வந்து அந்த குழந்தை ஒரு இடத்துல உட்காந்து கவனிக்க ஆரம்பித்தாதான் பேச்சு வர ஆரம்பிக்கும். ஏன்னா அதில் தான் ஐ கான்டாக்ட்டு நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா. இப்போ நம்ம என்ன பேசுகிறோம், என்ன பண்ணுறோங்கிறது மற்றவங்களுடைய செயல்கள் எமோஷன்ஸை நம்ம பார்த்துட்டு தான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேசுவோம். ஸோ அதே மாதிரி அந்த லிசனிங் ஸ்கில் ஒரு இடத்துல உட்கார்றது வர வர தான் ஸ்பீச் வரும். கண்டிப்பாக அதுக்கான ட்ரைனிங் அவங்க மேற்கொண்டு பண்ணிட்டு இருக்கணுங்க. தேங்க்யூ லக்ஷ்மி அம்மா ஃபார் காலிங். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி பழைய காலத்துலலாம் இந்த மாதிரி நிறைய டிசீஸ் எல்லாம் இல்லை, ஆனால் தொடர்ந்து பேசலாம். வணக்கம் பெப்பர்ஸ் டிவி, யார் எங்க அழைக்கிறீங்க? ஹலோ. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. டாக்டர் கிட்ட உங்க கேள்வியை சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம். சொல்லுங்க.
மேடம், எங்க பையன் வந்து எங்க பொண்ணு வந்து மலேசியால இருந்தாங்க மேடம். சரி. அவங்க வந்து இந்த லேப்டாப்பு செல்போனு இதுலயே போட்டு உள்ளயே அப்படியே கொஞ்சம் ரூம்லயே வச்ச மாதிரி வச்சுட்டாங்க மேடம். சரிங்கம்மா. அப்புறம் வந்துட்டு அப்புறம் அவங்க வந்துட்டு எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருந்துச்சு. அப்புறம் நாங்க டாக்டர்ட்ட கூட்டிட்டு போனதுக்கு இந்த ஐ கான்டாக்ட் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு மேடம். ஓகேங்க. இப்ப என்ன வயசுங்கம்மா பொண்ணுக்கு? காது குறைபாடு உள்ளவங்க அவங்கள்ட்ட கூட்டிட்டு போய் இந்த படிக்கிறது எழுதுறதுலாம் கொஞ்சம் ஒரு ஒரு 2 மாசம் போனாங்க மேடம் கிளாஸுக்கு. சரிங்க. அப்புறம் மறுபடியும் டாக்டர்கிட்ட போனதுக்கு ஸ்கூல்ல சேர்த்து விடுங்க, நாங்க ஸ்கூல்ல சேர்த்து பரவாயில்லையா இருக்கிறான், சரியாயிருவானா என்னன்னு கேக்குறாங்க. இப்ப எல்லாமே கேக்குறான், பேசுறாங்க, மட்டும்தான் முடியல மத்தபடி பேசுறான், எனக்கு வேணுங்கறத கேட்டுக்கிறான், டாய்லெட் போறதெல்லாம் சொல்றான், நல்லா தூங்குறான், எல்லாமே பண்ணிக்கிறான். இப்ப வந்து ஐ கான்டாக்ட் எப்படி இருக்குங்க? ஐ கான்டாக்ட் பரவாயில்லைங்க மேடம், பரவாயில்லை, 90% ஓகேவா இருக்குது. சரி. வந்து இப்போ கொஞ்சம் புரிஞ்சு பேசுறது, உலகத்தை பத்தி புரியல அவனுக்கு, இது பேசினா இது பேசணும் அப்படிங்கறது மட்டும் புரியல. சரிங்கம்மா. இப்ப அவங்க கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க, மத்தவங்க பேசுறது புரிஞ்சு பேசல அப்படின்னாங்க. அதுவும் வந்து சொல்லுங்கம்மா. இல்ல அவங்க லிசன் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டான இத ரீப்ளே பண்ண நம்ம சொல்றதே ஒரு ஒரு சில நேரம் நல்லா சொல்றோம், அதான் ரீப்ளே பண்ற மாதிரி. இப்ப இத படினா இது என்ன அப்படின்னு கேட்டா ஒரு சில நேரம் சொல்றாங்க மேடம், ஒரு சில நேரம் வந்து இது என்ன அப்படின்னு நம்மளவே கேக்கலாம். அது வந்துங்கம்மா, அது நீங்க ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. பரவலா பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து நாங்க எக்கோலையான்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இப்போ இதே மாதிரி ஒரு 3 வயசு பையன் வந்து பள்ளிக்கூடத்துல இருந்து வீட்டுக்கு வந்த உடனே அவனுக்கு ஏபிசிடி தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனா ஏபிசிடி சொல்லாம வந்து அங்க டீச்சர் வந்து எவ்ரி ஒன் சிட் டவுன், டேக் யுவர் புக், ஐ எம் கோயிங் டு டீச் ஏபிசி, இது மாதிரி தான் சொல்லுவான். ஆனா அந்த ஏபிசிடி ஐடென்டிஃபை பண்ண தெரியாது. என்னன்னா, இந்த மாதிரி ஹைப்பர் ஆக்டிவிட்டி இருக்கிற கிட்ஸ் வந்து மெமரி ஸ்கில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ வந்து எல்லாமே ரீஸ்டோர் பண்ணிப்பாங்களே தவிர அது எங்கே எந்த இடத்துல எப்படி கொடுக்கணுங்கிறது தெரியாது. அப்போ இதுக்கு கண்டிப்பாக நாங்கள் அந்த மாடிஃபிகேஷன் டெக்னிக், பிஹேவியல் மாடிஃபிகேஷன் டெக்னிக், அதே மாதிரி இந்த கோகனேட்டிவ் தெரப்பின்னு இருக்குது. ஸோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு இதுவாக இருக்கும். தேங்க்யூ டாக்டர். நேர்களே எங்களுக்கு கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். ஓகே மேடம், நம்ம வந்து பிரேக்குக்கு முன்னாடி வந்து இன்னும் சில விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணும். ஏன்னா நிறைய காலேஜ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து நிறைய சில்ட்ரன்ஸ்க்கு வந்து நிறைய இந்த ஆர்டிசம் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. அண்ட் இதெல்லாம் வந்து எதனால் அப்படின்னு எங்களுக்கு சொல்ல முடியுமா? ஏன்னா நிறைய முன்னாடி இருக்க பழைய காலத்துலலாம் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இப்போ தான் ரீசெண்டாக வந்து நியூ டிசீஸ் எல்லாம் வருது. வந்து இன்னும் வந்து இதுக்கான காரணங்கள் இன்னும் ஆராய்ச்சியில தான் இருக்கு. மெயினாக சொல்லப்படுறது என்னன்னா, இந்த மாதிரி ஆர்டிசம் குழந்தைங்களுக்கு, ஹைப்பர் ஆக்டிவிட்டி குழந்தைங்களுக்கு நம்ம மூளையில வந்து ரசாயனம் இருக்கு, கெமிக்கல் ரெஸ்பான்ஸ், அது வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகும் போது மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அந்த என்ன பண்ணுறோம், என்ன செய்கிறோம், ஒரு இடத்துல உட்காரணும், அந்த இதெல்லாம் இருக்காது. ஸோ அதுதான் மெயின் காரணமாக சொல்கிறாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா என்விரான்மெண்டல் சேஞ்சஸ். ஏன்னா இப்போது அவங்களே சொன்னாங்க, நாங்கள் உட்காந்து லேப்டாப் பார்க்குறோம், இது பார்க்குறோம், குழந்தைங்களோட நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நேரம் செலவு அடிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்க கிட்ட இருந்து பேச்சு ஆற்றல் எல்லாமே வரும். இப்போ நம்ம வந்து அந்த குழந்தைங்களுக்கு ஒரு வீடியோ கேம்ஸ் போட்டு விட்டுட்டோம்னா அந்த அளவுக்கு அந்த குழந்தைங்க கிட்ட இருந்து அவுட்புட் வராது. பட் இதே இருந்தாலும் இன்னும் வந்து அது ஜெனட்டிக் ரீசனாகவும் சொல்கிறாங்க. பட் இன்னும் அதுக்கான ஆராய்ச்சிகள் போயிட்டு தான் இருக்கு. ஓகே மேடம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த இன்ஃபர்மேஷன். நேர்களே தொடர்ந்து பேசலாம், ஒரு சின்ன பிரேக். வெல்கம் பேக் டு நலம் காக்கா நிகழ்ச்சி. அண்ட் இன்னைக்கு நம்ம கூட வந்து டாக்டர் ஆர் ராதா பாலச்சந்தர் அவர்கள் இருக்காங்க. மேம், நம்ம வந்து ஆர்டிசம் பத்தி நிறையவே பேசிட்டோம். இப்போ வந்து வாட் இஸ் ஏடிஹெச்டி? ஏடிஹெச்டினா அதுக்கு அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர், அதனுடைய அதுதான் ஏடிஹெச்டி. அட்டென்ஷன் டெபிசிட்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து கவன
இன்மை கம்மியாக இருக்கும். இப்போ வந்து நாங்கள் அந்த இன்அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்னா அந்த குழந்தைங்க வந்து ஒரு இடத்துல உக்காந்து கவனிக்கிறதுல நிறையா சிரமப்படுவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹைப்பர் ஆக்டிவ். ஹைப்பர் ஆக்டிவ்னா துரு துருன்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. நிறையா பேர் வந்து என்கிட்ட குறை கேட்பாங்க, எங்கள் குழந்தை வந்து துரு துருன்னு ஓடிட்டுருக்கு, இதெல்லாம் ஏடிஹெச்டியா அப்படின்னு. அது வந்து நம்ம அந்த குழந்தை வந்து பேசுகிறாங்களா, ஏன்னா வந்து ஏடிஹெச்டி குழந்தைங்களுக்கும் ஸ்பீச் டிலே இருக்கும். ஸோ பேசுகிறாங்களா, ஒரு இடத்துல உட்காடுறாங்களா. ஆனால் இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் மூணு வகைகள் இருக்குது. வெறும் இன்அட்டென்ஷன் சொல்லுவாங்க, வெறும் அட்டென்ஷன் டெஃபிசிட் டிசார்டர்ன்பாங்க. மற்றது பார்த்தீங்கன்னா ஹைப்பர் ஆக்டிவ், மற்றது வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஹெச்டி காம்பினேஷன் ஆஃப் போத் அப்படின்பாங்க. இப்போது ஒரு குழந்தை ஒரு 3 வயசு 4 வயசில் தான் பெற்றோர்கள் வந்து என்ன ரொம்ப துரு துருன்னு பண்ணிகிட்டே இருக்கு. என்ன பரவலாகவே பார்த்தீங்கன்னா அந்த 3 வயசுல இருந்து குழந்தைங்க வந்து எல்லா பொருளும் இங்கேருந்து கீழே போடுவாங்க, ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு செயல் கொடுத்தாங்க அப்படின்னா, ஒரு ஒரு டாஸ்க்கு கொடுத்தாங்க அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு ரிங் பொம்மை கொடுத்தாங்க அப்படின்னா அதை உட்காந்து போட்டுட்டு அப்புறம் பண்ணிடணும். ஓகே மேடம், ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம் பெப்பர்ஸ் டிவி, யார் எங்க அழைக்கிறீங்க? நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேங்க. உங்க பேர் சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. என் பேர் சாந்திங்க. என்னோட பையன் பேரும் பேர் வந்துட்டு நிதினுங்க. 3 வயசு ஆகப்போதுங்க அவனுக்கு. சொல்லுங்கம்மா. அந்த டிவியில சொல்ற எல்லாம் குறைபாட இருந்துச்சு அவனுக்கு. நான் டாக்டர் கிட்ட கூட்டி போய் ஃபர்ஸ்ட் காது டெஸ்ட் பண்ணுங்க. சொல்லுங்கம்மா. மேடம் உங்களோட டிவி வால்யூம் மியூட் பண்ணிட்டு நீங்க டாக்டர் கிட்ட கேள்வி கேக்கலாம். அவங்க வந்து மூணு வயசு ஆகுதுங்க, எல்லாமே கத்துக்கிட்டா. இப்போ பேசுறாங்களா? காது நல்லா இருக்குதுங்க உங்களுக்கு. மேடம் நீங்க டிவி வால்யூம் மியூட் பண்ணிட்டு டிவி பார்த்து பேசாதீங்க, கால்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. சரிங்க சார். கேளுங்க, கண்டினியூ பண்ணுங்க உங்க குவெஸ்சன். பேச்சு மட்டும் வராது இருந்துச்சு, பேச்சு வராது இருக்கும், அது பேச்சு தெரப்பிக்கு கூட்டுன்னு போனாங்க. இப்ப கொஞ்சம் நல்லா பேசுறான், ஆனா ஒரு இடத்துல உட்காந்து அது விளையாடுனா கூட பரவாயில்ல. ஆனா அவனுக்கு சென்னு கோவம் வந்துச்சுன்னா பெரியவங்களுக்கு ஈக்குவலா இருக்கிறாங்க. எனக்கு அது பாக்கும்போது எனக்கு ரொம்ப பயம் இருக்கு. கோவத்துல இருக்கிறான், அந்த கோவத்தை அவனுக்கு எப்படி கம்மி பண்ணு தெரியல. அது கோவம் வேற, நீங்க சொல்ற மாதிரி அதீத கோவம் இது. பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல அவங்களால ஒண்ணு இப்ப நீங்க வந்து ஒண்ணு செய்ய சொல்றீங்க, அது செய்ய அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா உடனே வந்து அவங்க கோவப்பட்டு தான் என்ன பண்றோங்கிறதே அவங்களுக்கே தெரியாது. இதுக்கு கண்டிப்பா வந்து நாங்க பிஹேவியல் மாடிஃபிகேஷன் தெரப்பின்னு இருக்கு, கோகுனேட்டிவ் பிஹேவியல் தெரப்பி. ஏன் அந்த பண்ணணும், எதனால அந்த அந்த ஆக்ஷன் இருக்கு இல்லைங்களா, பிஹேவியர்னா ஆக்ஷன், அதுக்கான செயல்பாடுகள் நம்ம கொடுக்கும் போது மட்டும்தான் இது வந்து சரியாகும். நீங்க வந்து பேச்சு பயிற்சி தான் கொடுத்துருக்கீங்க, அதோட இதுவும் நீங்க சேர்ந்து கொடுக்கணுங்கம்மா. தேங்க்யூ. ஓகே மேடம். அண்ட் மேடம் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது. இவங்களுக்குன்னு டிஃப்ரெண்ட்டாக எதனா ஃபுட்டு அந்த மாதிரி கொடுக்கணுமா, இல்லை இவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கா? மெயினாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்குன்னு வந்து கண்டிப்பாக வந்து ஃபுட்டு இருக்கு, ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும். என்னென்னா வந்து அதை வந்து குழந்தைங்க அடுத்து சொல்லலாம். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம் பெப்பர்ஸ் டிவி, நலம் காக்கா நிகழ்ச்சி, யார் எங்க அழைக்கிறீங்க? என்ன வயசு ஆகுது? சரளமா வருதுங்களா, புரிஞ்சுக்கிறாங்களா? அதிகமா இருக்கீங்களா?
நார்மல் ஸ்கூல் போயிட்டு இருக்கா அவ்வளவுதான். இந்த டேப்லெட் இந்த மாதிரி போட்டுட்டு இருக்கோம், சாப்பிட்டுட்டு இருக்கேன். சாப்பாடு எல்லா சாப்பாடுமே சாப்பிடுவான். சரிங்க. 75 உங்களுக்கே கண்டிப்பா சொல்லிருப்பாங்க. ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர், அது வந்து ஒரு குழந்தைக்கு இருக்க வேண்டிய சிம்டம்ஸ் எல்லாமே இன்னொரு குழந்தைங்களுக்கு இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. அது வந்து ஒரு ஸ்பெக்ட்ரம். அதனால தான் கண்டிப்பாக வந்து அதுக்கு என்ன மாதிரி சிகிச்சை கொடுக்கணுங்கிறத நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூர்ந்து கவனித்து அதுக்கு இன்னும் அவனுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறத பார்த்துட்டு அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் பையனுக்கு ஒரு நல்ல தீர்வு காண முடியுங்க. தேங்க்யூ ஃபார் காலிங் மேம். அண்ட் நம்ம வந்து ஃபுட் ஹேபிட்ஸ் அப்படின்றத பற்றி பேசிட்டு இருந்தோம். அண்ட் ஃபுட் ஹேபிட்ஸ் நல்லா எடுக்கணும் குழந்தைங்க. கண்டிப்பாங்க. ஃபுட் ஹேபிட்ஸ்னால் நாங்கள் வந்து குட்டின் ஃப்ரீ டயட், ஏன்னா இப்போ நிறையா அந்த கோதுமை சாப்பிடக்கூடாது. ஏன்னா இது எல்லாமே வந்து என்னென்னா பிரெயினில் இருக்கிற கெமிக்கல் ரிசப்டர்ஸ், அதுதான் வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் எல்லாமே வந்து ஸ்டிமுலேட் ஆகுது. அதனால தான் வந்து அந்த குழந்தைங்க வந்து இந்த மாதிரி பிஹேவியல் இஷ்யூ எல்லாமே வருது. ஸோ பிஹேவியல் இஷ்யூ இல்லாமல் இருக்கணும்னா கண்டிப்பாக சர்டன் ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன் குழந்தைங்களுக்கு பெற்றோர்கள் சப்பாத்தி பால் கொடுத்துட்டு போனா அங்க ஹைப்பர் ஜாஸ்தி ஆகும். சோ பெற்றோர்கள் தான் வந்து பால் கொடுக்கணும்னா நைட் டைம்ல கொடுத்துட்டு, மத்த டைம்ல ஒரு ஸ்கூலுக்கு போறாங்க இல்ல ஒரு தெரபி சென்டர் போறாங்க அங்க அந்த குழந்தை உட்கார்ந்து கவனிக்கணும்னா கண்டிப்பா வந்து இந்த மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஓகே மேம். இதை தொடர்ந்து வேற என்னெல்லாம் ஃபுட் ஹேபிட்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணணும்? கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மெயின் வந்து இது தான். மற்றபடி அவங்க வெஜிடபிள்ஸ் அதுலெல்லாம் எதுவுமே ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. இந்த லேஸ் இந்த மாதிரி சிப்ஸ் இதெல்லாம் சாப்பிட்றாங்க, இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ். ஆமாம். ஓகே மேடம். ஆனால் நிறைய காலர்ஸ் வந்து பேசிட்டு இருக்காங்க, அதுக்கு முன்னாடி காலர் இருக்காங்க. வணக்கம் பெப்பர்ஸ் டிவி, யார் எங்க அழைக்கிறீங்க? வணக்கம் மேம், நான் தினேஷ் பேசுறேன். சொல்லுங்க சார். நீங்க இப்போ சொல்ற அந்த அதுக்கு ப்ராப்பரா பதில் சொல்ல மாட்டேங்கிறான். அதுதாங்க அவங்களுக்கு அந்த மீனிங், அந்த குவெஸ்டினோடைய மீனிங் அவங்களுக்கு தெரியல. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அந்த அது எல்லாமே மெமரியில் ஸ்டோர் ஆகுதே தவிர அதுக்கான அர்த்தங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த அர்த்தங்கள் அந்த குழந்தைங்களுக்கு முழுமையாக சென்றடையாததுனால தான் சொன்ன கேள்வியே திருப்பி பதிலாக சொல்லணும்னு அவங்க பார்க்குறாங்க. கண்டிப்பாக எக்கோலையாவுக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்குங்க. நீங்கள் அதுக்கான கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி என்ன அது ஒரே நாளில் அந்த குழந்தை வந்து இதில் இருந்து வெளியில் வர்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். நீங்கள் படிப்படியாக நிறையா தெரப்பி கொடுக்க கொடுக்க அவங்க வந்து இதில் இருந்து கண்டிப்பாக அந்த எக்கோலையாவிலேருந்து வெளியில் வந்துடலாம். தேங்க்யூ டாக்டர், தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி நலம் காக்கா நிகழ்ச்சியில் ஒரு சின்ன பிரேக் இருக்காங்க. மேடம், நம்ம முதலியே ஸோ பேசியிருந்தோம், அதாவது ADHD அண்ட் ஆர்டிசம் இதை பற்றி நிறையவே பேசிட்டோம். ஆனால் இதுக்கு வந்து வேறுபாடு என்ன, அதாவது ADHD இருக்க குழந்தைங்க அண்ட் ஆர்டிசம் இருக்க குழந்தைங்களுக்கு வாட் இஸ் த டிஃப்ரென்ஷியேட்? மெயின்மா பார்த்தீங்கன்னா ஆர்டிசம் குழந்தைங்களுக்கு நிறையா பிஹேவியல் இஷ்யூஸ் இருக்கும். அதில் வந்து சில குழந்தைங்க வந்து நான் வெர்பல்னு சொல்லுவாங்க, சில குழந்தைங்க பேசுவாங்க, சில குழந்தைங்க பேச மாட்டாங்க. பட் ADHDங்கிறது இட்ஸ் ரொம்ப ரொம்ப காமனான பிரச்சனை. இப்போ நிறையா குழந்தைங்களுக்கு, இப்போ வந்து ஒரு 100 குழந்தைங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு 10-20 குழந்தைங்களுக்கு ADHD
இருக்கு. ஸோ அப்போ வந்து இது ஆர்டிசம்னா அது வந்து கொஞ்சம் பிகேவியர் இஷ்யூ இருக்கும் அவங்களுக்கு, செல்ஃப் ஹீட்டிங் பிகேவியர், தன்னைத்தானே கடிச்சிப்பாங்க, இல்லை நிறைய பேர் தள்ளி விடுவாங்க, அதுக்கப்புறம் பேச்சில் தாமதமாகி பேசிடுவாங்க. இந்த மாதிரி எக்கோலையான்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, பேசினதே கிளி பேசின மாதிரி திருப்பி திருப்பி பேசு. பட் ஏடிஹெச்டி கிட்ஸ் வந்து இதே மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் கூட அதெல்லாம் அவங்க ஓவர் கம் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஒரு நார்மல் ஸ்கூலில் படிக்கிற அளவுக்கு கொண்டு வந்தான். பட் இது வந்து ரொம்ப அதீத துருதுருப்பு மட்டும்தான், கவனக்குறைவு அதீத துருதுருப்பு தான். வேற மெயின் நிறைய பிகேவியல் இஷ்யூ இந்த மாதிரி மற்ற குழந்தைங்களோட பழகிறதுலாம் அதுலலாம் உங்களுக்கு இஷ்யூ இருக்காது. ஆர்டிசம் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் அண்ட் சோஷியல் ஸ்கில் தான் மெயினாக லேக் இருக்கும். எப்படி மற்றவங்களோட பேசுறது, எப்படி வந்து ஒரு விஷயம் ஒருத்தங்க கிட்ட எப்படி கேட்கணும், எப்படி அந்த ஒரு மெமரி ஸ்கில் நல்லா இருந்தாலும் அதுக்கான அர்த்தங்கள் அவங்களுக்கு ஆகல. ஏன்னா இவங்களுக்கு அந்த மாதிரி இல்லை, டிலே இருந்தாலும் ஸ்பீச் இல்லை, பட் அது எல்லாமே அவங்க ஓவர் கம். ஆனால் அந்த வயது ஆனாலுமே அந்த ஒரு துருதுருப்பு, இப்போ நிறைய பேர் நீங்கள் பெரியவங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு இடத்துல அவங்களால உட்காந்து வேலை செய்ய முடியாது, துருதுருன்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் கேட்டீங்க அந்த காலத்தில் இல்லை, இப்போ அந்த காலத்துலேயே இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. பட் அப்போ வந்து நிறையா வந்து மணலில் விளையாடுறதுக்கும் ஏரி குளத்துலலாம் விளையாண்டு இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் அவங்களாவே குழந்தைங்களாவே வந்து ஓவர் கம் பண்ணிட்டாங்க. இப்போ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லாதனால அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா தெரியுது. ஓகே மேடம், இதில் வந்து பெற்றோர்களோட பங்கு எந்த அளவு இருக்கணும்? ஏன்னா இப்போ இருக்க பிஸி ஸ்கெடியூலில் வந்து ரொபோட்டிக் லைஃப் தான் இருக்காங்க, ஆனா பெற்றோருடைய பங்கு வந்து குழந்தைகள் கிட்ட வந்து கவனம் ரொம்ப கம்மியாவே இருக்கு. ஆமா, ரொம்ப பாத்தீங்கன்னா இது பெற்றோர்கள் பங்கு தான் மிக மிக முக்கியமானது. இப்போ எங்க மாதிரி தெரப்பி சென்டர்ல வரவங்க வந்து ஒரு 1 hour 1.5 hours தான் நாங்க தெரப்பி கொடுப்போம். அப்புறமேட்டு அந்த பேரண்டிங்னு சொல்லுவோம், அந்த இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப பெற்றோர்கள். இப்போ வந்து அந்த குழந்தை திரும்பி திரும்பி சொன்ன வார்த்தையே திரும்பி திரும்பி பேசுகிறாங்க அப்படின்னா உடனே அதுக்கு பெற்றோர்கள் எப்படி வந்து அந்த குழந்தைய வந்து டேக்கிள் பண்ணும், இது எல்லாமே இருக்குது. நிறையா பிகேவியல் இஷ்யூ இருக்கும். என்கிட்ட ஒரு குழந்தை வந்தாங்க, அவங்க பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் அந்த டிக்லிங் சவுண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க காலையில் ஏந்திச்சதுலேருந்து. நான் அப்போ பெற்றோர்கள் அதுவே வந்து ஒரு இரிட்டேட்டிங் மாதிரி தான் இருந்தோம். ஏன்னா இந்த ஆர்டிசம் கிட்ஸை விட்டு அவங்களால வெளியில் எங்கேயுமே போக முடியாது, அவங்களுடைய கண்காணிப்புலேயே அவங்க இருந்துக்கிட்டே தான் இருக்கணும். அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகும், அவங்க பெற்றோர்கள் வந்து இந்த குழந்தை என்ன பண்ணுறது, என்ன இது, எப்போ என்ன மாதிரி பிகேவியல் இஷ்யூ பண்ணுன்னு அவங்களுக்கே தெரியாது. அப்போது இதுக்கான பேரண்டிங் மாடிஃபிகேஷன், இந்த குழந்தையை நம்ம எப்படி கையாளணுங்கிறத பெற்றோர்கள் கற்றுக்கிட்டாங்கன்னா மட்டும்தான் இந்த குழந்தை இந்த மாதிரி செயல்கள் செஞ்சாங்கன்னா நாம் எது மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே மேடம், இப்போ இந்த மாதிரி ஏடிஹெச்டி அண்ட் ஆர்டிசம் குழந்தைகளுக்கெல்லாம் இந்த ஸ்லீப்பிங் தெரப்பி எப்படி இருக்கும்? வந்து யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த ஏடிஹெச்டி ஆர்டிசம் குழந்தைங்களுக்கு வந்து ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். யாருமே அந்த டைமுக்கு படுக்கிறது அது மாதிரி கிடையாது. இதே மாதிரி தான் பெங்களூர்லேருந்து என்னைக்கிட்டையும் ஒரு பேரண்ட் வந்து 3 மணி 2 மணிக்கு தான் பையன் தூங்குவான் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் எங்களுடைய இதில் என்ன பண்ணுறோன்னா நிறையா வந்து ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் கொடுக்குறோம். அதே மாதிரியே சென்சரி இன்டக்ரேஷன் தெரப்பி, அவங்க வந்து இப்போ சொன்ன இது மாதிரி பிரெயினில் அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர், ஸோ அதெல்லாம் காம் டவுன் பண்ணி அவங்க ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதுக்கு அந்த சென்சரி இன்டக்ரேஷன் தெரப்பியும் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல். அப்போ அந்த மைண்ட் வந்து காம் ஆனால் மட்டும்தான் என்ன நடக்குது, சுற்றி என்ன பண்ணணுங்கிறது அவங்களுக்கு தெரிய வரும். ஓகே மேடம், உங்கள் கிட்ஸ் கேர் ரீஹாப் சென்டரில் என்ன மாதிரியான இதெல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க? மெயினாக வந்து நாங்கள் ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, சென்சரி இன்டக்ரேஷன் தெரப்பி. இப்போது இந்த சென்சரி இன்டக்ரேஷன் தெரப்பிங்கிறது மெயினாக என்னன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கலாம், ஆர்டிசமாக இருக்கலாம், அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒன்று ஹைப்பர் சென்சிட்டிவாக இருக்கும் இல்லைன்னா ஹைப்போ சென்சிட்டிவாக இருக்கும். இப்போது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சில குழந்தைங்களுக்கு அந்த காலர் வச்ச ஷர்ட்டே போட மாட்டாங்க, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர்கட் பண்ணுறதுக்கு ரொம்ப அடம் பிடிப்பாங்க, குளிக்கிறதுக்கு அடம் பிடிப்பாங்க, ஒரு சின்ன ஒரு சாப்பாடு கூட கையில் படக்கூடாது, பட்டதுன்னா உடனே த்ரோ பண்ணிடுவாங்க, இல்லைன்னா மண்ணிலேயே விளையாண்டு. ஒன்று ஹைப்பர் சென்சிட்டிவாக இருக்கும் இல்லைன்னா ஹைப்போ சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ அப்போ அது மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு இதனாலே கூட அவங்களுக்கு வந்து இந்த ஸ்பீச் டிலே இருக்குது,
இருக்கு, அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிறதுல. ஏன்னா இங்க உடம்பெல்லாம் ஃபுல்லா தக தகன்னு எரியறப்போ அவங்களால வந்து பக்கத்துல என்ன நடக்கிறாங்கிறது தெரியாது. தேங்க்யூ மேம். ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம், நலம் காக்க நிகழ்ச்சி, யார் இங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ மேம், சொல்லுங்க மேடம், உங்க பேர் என்ன? நான் ராபியா பேசுறேன், திருச்சியில இருந்து. உங்களோட டிவி வால்யூமை ஃபுல்லா மியூட் பண்ணிட்டு டாக்டர் கிட்ட உங்களோட ப்ராப்ளம்ஸ் நீங்க சொல்லலாம். சரிங்க. ஆ சொல்லுங்கம்மா. ஹலோ ஹலோ மேம், என் மகன் வந்து ரஹ்மான், அவன் 5வது படிக்கிறேன், 3வது படிக்கிறான், நல்ல நார்மலா ஸ்கூல்ல தான் படிச்சிட்டு இருக்கான். ஆ சரிங்கம்மா. ஆனா அவனுக்கு வந்து நம்ம என்ன சொல்றோம்ன்றத வந்து கேட்டு அதுக்கு சரியான ஒரு பதில் சொல்ல மாட்டேன். ஆனா தமிழ் எல்லாம் சூப்பரா படிக்கிறான், சைக்கிள் ஓட்டுறான், எல்லாமே பண்றான். ஆ என்ன சொன்னாங்கம்மா? நீங்க டாக்டர் போய் பாத்தீங்களா? என்னன்னு சொன்னாங்க அவங்க? படிப்புல வந்து ஏதாவது சிரமப்படுறாங்களா படிக்கிறதுல? வாசிக்கிறதுல, ரீடிங்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, வாசிக்கிறதுல சிரமப்படுறாங்களா? இங்கிலீஷ்ல இங்கிலீஷ்ல வந்து ஸ்பெல்லிங் மட்டும் சொல்லலாம், பட் ஃபுல் வேர்ட் சொல்ல தெரியாது. ஆ சரிங்கம்மா. அதே மாதிரி பாத்து எழுதுறதுல, தானா எழுதுறதுல ஏதாவது அவங்களுக்கு பிரச்சனை இருக்கா? அம்மா நீங்க சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்னு ஸ்லோ லேர்னரா இருக்கலாம், இல்லைன்னா கற்றல் குறைபாடா இருக்கலாம். கற்றல் குறைபாடுனா லேர்னிங் டிஃபிகல்டிஸ்ன்னு சொல்லுவோம். படிக்கிறதுல மட்டும்தான் அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும், வேற எதுலேயுமே அவங்களுக்கு கஷ்டம் இருக்காது. ஸ்லோ லேர்னர்ஸ்னா எல்லாத்துலேயுமே ஸ்லோவாக இருப்பாங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக அவங்க என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான தீர்வை அவங்க பார்க்கணுங்க. கற்றல் குறைபாடு அப்படின்ற ஒரு டிசீஸ் இருக்கா, மீன் அந்த மாதிரி ஒரு கவனக்குறைவு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இருக்க குழந்தைங்க எல்லாருக்குமே வந்து ஐக்யூ லெவல்லாம் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும், ஆனா உட்காந்து படிக்கணும் அப்படின்னா வந்து ரொம்ப கஷ்டம். அந்த கற்றல் குறைபாடு நிறையவே இருக்கு, எதனால இந்த காரணம்? கற்றல் குறைபாடுங்கிறது என்னன்னா அவங்களுக்கு படிக்கிறதுல மட்டும்தான் அங்க பிரச்சனையா இருக்கும், வேற எதுலையுமே இருக்காது. அதுல மெயினா நாங்க பாக்குறது என்னன்னா அந்த ஐக்யூ வந்து நார்மல் அண்ட் அபவ் ஆவரேஜ் ஐக்யூ தான் இருக்கணும். அதுக்கு கம்மியா இருந்தா அது எல்லாமே நாங்க கற்றல் குறைபாடா சொல்றது இல்ல. மெயினா இதுல வந்து 4 வகைகள் படுது. அதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்கம்மா. வணக்கம், நலம் காக்க நிகழ்ச்சி, யாரங்க வந்து பேசுறீங்க? வணக்கம் மேடம், சங்கர் மேடம் ஃப்ரம் திருநெல்வேலி. ஆ சொல்லுங்க சார். டாக்டர் பேசலாம் சார், உங்களோட ப்ராப்ளம்ஸ் டாக்டர் கிட்ட சொல்லலாம். ஆ வணக்கம் மேடம். ஆ சொல்லுங்க. என் பையனுக்கு 7 வயசு ஆகுது மேடம். ஆ சரிங்க. அவன 3 வயசுல நான் வந்து கண்டிப்பாங்க. நீங்க ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணும் போது கண்டிப்பா அந்த எனர்ஜி லெவல் வந்து, ஏன்னா அவங்க வந்து ரொம்ப துரு துருன்னு இருக்கிறதுனால எனர்ஜி லெவல் ஜாஸ்தியா இருக்கிறதுனால தான் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ண சொல்றாங்க. ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் கொடுத்தாலுமே நீங்க ஓடியில பண்ண வேண்டிய சில டெக்னிக்ஸ் கண்டிப்பா செஞ்சுதாங்க ஆகணும். ஏன்னா இதுவும் அதுவும் சேர்ந்து காம்பினேஷனா செய்யும் போது மட்டும்தான் இன்னும் உங்களுக்கு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க. இன்னும் சிரமம் இருக்கு, அதெல்லாம் ஒவ்வொரு விஷயமா அவனை எப்படி நீங்க வந்து மேம்படுத்தி கொண்டு வரீங்க? ஏன்னா வந்து கண்டிப்பா ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஏதாவது ஒரு தனித்திறமை இருக்கும். அது ஆர்டிசமா இருந்தாலும் ADHDயா இருந்தாலும் அந்த தனித்திறமை என்னன்னு நீங்க பார்த்து அதுல இருந்து நீங்க அவங்களை கொண்டு வந்தீங்கன்னா அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல்லா இருக்குங்க.
முதல் இது வந்து நம்ம டிஸ்லெக்சியான்னு சொல்லுவோம். பாத்தீங்கன்னா வாசிக்கிறதுல அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும். இப்போ பீன்னு சொன்னாங்கன்னா அவங்க டீன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஆடிட்டரி ப்ராசஸிங்காகவும் இருக்கலாம், விஷுவல் ப்ராசஸிங். இப்போ டி எழுதுனா பி எழுதுவாங்க. அதே மாதிரி ஐடென்டிஃபை பண்ணும் போது எம் ஐடென்டிஃபை பண்ண சொன்னால் டபிள்யூ ஐடென்டிஃபை பண்ண. இதெல்லாமே சின்ன சின்ன இதுக்கு வந்து மிரர் இதுன்னு இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் வாசிக்கிறதுல அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். எங்கே வந்து ஸ்பேஸ் கொடுக்கணும், எங்கே கம்மா கொடுக்கணும், அந்த இது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிராஃபியான்னு சொல்லுவாங்க. வாசிக்கிறதுலலாம் நல்லா வாசிச்சிருவாங்க, ஆனால் எழுதுறதுல மட்டும்தான் சிரமம் இருக்கும். இது வந்து நிறைய குழந்தைங்களுக்கு இருக்குது. ஏன்னா என்கிட்டயே நிறைய பேர் என்ன கேட்பாங்க, எங்கள் குழந்தைங்க ஓரெல்லாம் நல்லா சொல்லிடுறாங்க, ரைம் சொல்லிடுறாங்க, நீங்கள் என்ன கேட்டாலும் சொல்லிடுறாங்க, ஆனால் எழுதணுன்னா தான் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு எல்லாமே மெமரியில் இருக்குது எல்லாம், ஆனால் எழுதணும்னா ஏன் எங்கள் குழந்தைங்க கஷ்டப்படுறாங்க? அதுக்கு காரணம் டிஸ்கிராஃபியா. ஏன்னா அது வந்து அவங்களுக்கு என்னதான் நம்ம மைண்டில் ஸ்டோர் ஆகியிருந்தாலும் அது எழுதுகிறப்போ நிறையா ஃபேக்டர்ஸ் வந்து அதில் ரீச் ஆகுது. ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன் இருக்கணும், போர்டில் இருந்து அந்த ஸ்கில்லை பார்த்து பைலேட்ரல் இந்த மாதிரி நிறையா டெக்னிக்ஸ் இருக்கிறதுனால தான் குழந்தைங்க அது முக்கியமானது என்னென்னா உட்காந்து எழுதுறதுல சிரமப்படுறாங்க. அதனால தான் அந்த டிஸ்கிராஃபியா நிறையாவே இருக்குது. மூணாவது ரொம்ப பரவலாக இருக்கிறது டிஸ்கால்குலேசியா. மேக்ஸ் வரல, எங்கள் பையன் எல்லாமே படிப்பாங்க, மேக்ஸில் மட்டும்தான் பிரச்சனை இருக்குது. அப்போ மேக்ஸ்னால் அந்த மேக்ஸில் மட்டும் இருக்காது, அந்த சீக்வன்சிங் ஆர்டரிங் இதுலேயும் அவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும். நாலாவது வந்து டிஸ்ப்ராக்சியான்னு சொல்லுவாங்க. இது வந்து காம்பினேஷன், இது வந்து அந்த குழந்தைங்க வந்து இந்த மெஸ்ஸியாக இருப்பாங்க. ஒரு நோட்புக்கு ஒரு புத்தக பையில் வந்து நோட்புக் எல்லாம் போடும் போது கூட மெஸ்ஸியாக இருக்கும். வந்து சட்டை பட்டன் வந்து ஒழுங்காக போட வராது, ஷர்ட் பட்டன் போட வராது, ஷூ லேஸ் போட வராது, இதுவும் இருக்கும், கற்றல் குறைபாடும் இருக்கும். இதுதான் முக்கியமான நாலு டைப். தேங்க்யூ டாக்டர், தொடர்ந்து பேசலாம். நலம் காக்க நிகழ்ச்சியில் ஒரு சின்ன இடைவேளை. டாக்டர், இப்போ பார்த்தீங்கன்னா கற்றல் குறைபாடு பற்றி நிறையவே பேசிட்டு வரோம், அண்ட் கற்றல் குறைபாடு, ஆர்டிசம் அண்ட் ADHD, இதுக்கெல்லாம் வந்து என்ன மாதிரியான சிகிச்சைகள் உங்களோட கிட்ஸ் கேர் ரீஹாப் சென்டரில் கொடுக்குறீங்க? அவங்களுக்கு வந்து இப்போது அந்த குழந்தைங்களுக்கு என்ன தேவையோ அது மாதிரி இதுதான். இப்போ கற்றல் குறைபாடு அப்படி இருக்குன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ரெமடியல் கொடுப்போம். ஏன்னா வந்து அந்த குழந்தைங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து, இப்போ பிக்கு டி போடுறாங்க, இதுக்கெல்லாமே ரெமடியல் தெரப்பின்னு இருக்குது, அது நாங்கள் கொடுப்போம். அப்புறம் பிரெயின் ஜிம் எக்ஸசைசஸ் நிறையா நாங்கள் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து PhDயே வந்து கற்றல் குறைபாடும் ADHD கிட்ஸுக்கு வந்து ஒரு மூமெண்ட் பேஸ்ட் இன்டர்வென்ஷனில் பண்ணியிருந்தேன். தொடர்ந்து பேசலாம் மேடம். நலம் காக்க நிகழ்ச்சியில் ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம், யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? ஹலோ, குன்றத்தூர்லேருந்து பேசுகிறோம் நாங்கள். ஆ, பேர் சொல்லுங்க. சித்ரா, நாங்க பேசுறோம் குன்றத்தூர்ல இருந்து. பாப்பா வந்து 4 வயசு ஆகுது, படிக்கிறதுல கொஞ்சம் இதுவா இருக்கா, விளையாட்டுத்தானும் ஜாஸ்தியா இருக்க தவிர படிக்கிறதுல உட்காந்து சொல்லி கொடுத்து எழுதுறதுல ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாப்பாடு சாப்பிடுறதே கிடையாது. இது புட்டு கொடுத்தா அவளுக்கு ஹெல்த்தியா இருக்கும் அந்த அது கேட்கறதுக்காக தான். இப்ப மத்தபடி நல்லா பேசுறாங்க, நல்லா அது எல்லாமே நல்லா புரிஞ்சுக்கிறாங்களாமா? ஆமா, நல்லா புரிஞ்சுக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. சாப்பிடுறது கஷ்டமா இருக்கு, ஹெல்த் கொஞ்சம் கம்மியா இருக்கனால மெமரி பவர் இருக்கும். இல்லம்மா, வெயிட் கம்மி ஆகிறதுக்கும் மெமரி பவருக்கும் சம்மந்தம் கிடையாது. அதுக்கும் இதுக்கும் போட்டு மனசை குழப்பிக்காதீங்க, அது எதுவுமே கிடையாது. இப்போதான் 4 வயசு ஆகுது, கொஞ்சம் விளையாட்டு விட்டு அப்படியே படிக்க வைங்க. ஏன்னா வேற எந்த பிரச்சனைகளும் இல்லைங்கிறப்போ கண்டிப்பாக வந்து குழந்தைய விளையாட்டு போக்குலேயே படிக்க வைக்கிறது ரொம்ப அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே மேடம், அந்த காலர் ஆன் பிஹாஃப் ஆஃப் அந்த காலர் நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ இருக்க குழந்தைங்களுக்குலாம் வந்து நல்லா பிரெயின் ஸ்டிமுலேட் ஆகணும்னா என்ன மாதிரியான ஃபுட் எடுத்துக்கணும்? அதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம், நலம் காக்க நிகழ்ச்சி, யார் இங்கேருந்து அழைக்கிறீங்க? ஹலோ, வணக்கம் மேம். ஆ, சொல்லுங்க. ஃபாத்திமா ரஃபீகா என் பேரு, மேலூர்லேருந்து பேசுகிறோம், மதுரை. ஆ, சொல்லுங்க. என் பொண்ணு வந்து நார்மலா 70-80% வாங்குது. என்ன வயசு ஆகுதுமா? 11 வயசு.
அந்த அவங்க எந்த அளவுக்கு கவனித்து படிக்கிறாங்கிறது, ஏன்னா நம்ம புத்தகங்களை வச்சு ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்கலாம், எந்த அளவுக்கு அவங்க கவனித்து படிக்கிறாங்கிறது ரொம்ப முக்கியம். இதுக்கு மெயினாக வந்து நாங்கள் ஸ்டடி ஸ்கில்லுன்னு சொல்லுவோம். ஸ்டடி ஸ்கில்னால் எந்த நேரத்தில் படிக்கணும், எப்படி வந்து ஈஸியாக வந்து மெமரைஸ் பண்ணணும், அதே மாதிரி இந்த மைண்ட் மேப்பிங், இந்த மாதிரி எல்லாமே ஸ்டடி ஸ்கில்ஸ்ன்னு இருக்குது. அது ஃபாலோ பண்ணி படித்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ரொம்ப நேரம் இல்லாமல் கொஞ்சம் 2 hours அந்த மாதிரியிலே படிக்கிறதுக்கு அவங்களுக்கு சுலபமாக இருக்கும். Thank you, doctor. அது கொஞ்சம் written நான் எழுதிருது. ஒரு படிச்சுட்டு என்னிட்ட ஒப்பி பாப்பா அப்படின்னு சொல்றப்ப அது கொஞ்சம் கம்மியாவே அது ஒப்பிக்க மாட்டேங்குது, ரொம்ப திணறுது. ரிட்டன் எழுதிடுறாங்களா? ரிட்டன் ஓரளவுக்கு எழுதுது. சரி, நீங்க டைம்னா ரொம்ப லாங், ஒரு க்வெஸ்சன் படிக்கவே ஒரு 15 minutes ஆக்கிருது. சும்மா நார்மலா ஒரு சின்ன க்வெஸ்சன் ஒரு பேராகிராஃப் இருக்கு, அது 15 minutes ஹாஃப் அன் அவர் கூட ஆக்கிருது. இல்லைங்கம்மா, அதுதான் இப்போ சொன்னேன், அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஸ்டடி ஸ்கில் அவங்களுக்கு தெரியணும், எப்படி படிக்கணும், எந்த மாதிரி படிக்கணும், அதில் வந்து நாங்கள் சில டெக்னிக்ஸ் வச்சுருக்கோம். ஸோ அது மாதிரி படிக்கிறப்போ ரொம்ப நேரம் எடுத்துக்காது. அதே மாதிரியே ஓரலாக சொல்கிறதுக்கு சிரமப்படுறாங்க. நாம் பிள்ளைங்களை ரொம்ப மிரட்டி மிரட்டி உனக்கு இது தெரியலையா அது தெரியலையான்னு ரொம்ப நம்ம கூந்து கவனித்து இது பண்ணினோம்னா, அப்போ வந்து எழுதுறாங்கங்கிறப்போ ஓரலாக சொல்கிறாங்கன்னா அது நம்மளுடைய பங்கும் அதில் நிறையா இருக்குது. மிரட்ட பொறுமையா கேள்வி கேளுங்க, கண்டிப்பா அவங்க பதில் சொல்லுவாங்க. Thank you டாக்டர். தொடர்ந்து பேசலாம். நலன் காக்கா நிகழ்ச்சியில ஒரு சின்ன பிரேக். டாக்டர் ஒரு கால் இருக்கா? வணக்கம், நலன் காக்கா யாரை அழைக்கிறீங்க? வணக்கம். ஓகே டாக்டர், இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த கற்றல் குறைபாடு அப்படின்ற ஒரு இதை பத்தி பேசிட்டு இருந்தோம், அதுக்கு ஒரு கால் இருக்காங்க. வணக்கம், யாரை அழைக்கிறீங்க? வணக்கம்மா, லைன்ல இருக்கீங்க, உங்க பேரை சொல்லலாம். என்னோட பேர் வந்து ஸ்ரீதேவி. என் பையனுக்கு வந்து 12 வயசு ஆகுது. சொல்லுங்கம்மா. 13 வயசு ஆகுது, 7th standard படிக்கிறான். சரிங்கம்மா. சொன்ன சிம்டம் மாதிரி பேசுற குறைபாடு இருந்துச்சு சின்ன வயசுல. வயசுதான் பேச ஆரம்பிச்சான், 3 வயசுக்கு மேலதான் பேச ஆரம்பிச்சான். சரி, நல்லா படிக்கிறான், ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கு. வெரி குட். பிஹேவியர் மட்டும் முரட்டுத்தனமும் இந்த கோபமும் ஜாஸ்தியா இருக்கு. கோபம் பயங்கர பெரியவங்க மாதிரிதான். இந்த ஒரு 12 வயசு அந்த இதுலதான் இருக்குங்களா, இல்ல சின்ன வயசுல இருந்தே இந்த கோபம் இந்த அக்ரஷன் எல்லாம் இருக்குங்களா? 2-3 years கண்டிப்பா வந்து இது பருவ காலத்துல நாங்க பியூபர்ட்டின்னு சொல்லுவோம். இப்போ அந்த 11 இயர்ஸ்லயே அது ஆரம்பிச்சிடும். அந்த டைம்ல குழந்தைங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கும். அப்ப வந்து முக்கியமாக தாய்மார்களுக்கு ரொம்ப எரிஞ்செரிஞ்சு உழுவுறது, நான் அதை செய்ய மாட்டேன், பண்ண மாட்டேன், எனக்கே எல்லாம் தெரியும், உங்களுக்கு எதுவும் தெரியாது, இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. நீங்க தான் கொஞ்சம் பொறுமையா அந்த பையனுக்கிட்ட கொஞ்சம் பொறுமையா நீங்க வந்து இல்லப்பா இது மாதிரி பண்ணுங்க நீங்க சொல்லணும். ஏன்னா இது வந்து பியூபர்ட்டினால தான் இந்த அக்ரஷன், ஏன்னா இது பரவலாவே. சொல்லுங்கம்மா. வராத மேடம், கணக்குல மட்டும்தான் பிரச்சனை இருக்குமா? அதுக்கான சிகிச்சை முறைகள் இருக்கு. அவங்க அதுக்கான நிறைய தடவை அது போட்டு அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுவும் ஒரு பெரிய விஷயம் இல்லை. நீங்க ஒண்ணு மேக்ஸ் வரலன்னா நீங்க அதுக்கு தனியா பாருங்க. அதே மாதிரியே பிஹேவியல் இஷ்யூனா அதுக்கு நீங்க அது, ஆனா கண்டிப்பா பிஹேவியல் இஷ்யூக்கு நீங்க கொஞ்சம் பொறுமையா, அந்த வயதுல மாற்றங்கள் ஏற்படுது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும், அந்த அடலசன்ட் குழந்தைங்களுக்கு மாற்றம் ஏற்படுதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே கண்டிப்பா அந்த பையன் இருந்து நல்ல வந்து எதிர்பார்ப்புகள் பார்க்கலாம். தேங்க்யூ டாக்டர். டாக்டர், இப்போ நிறைய பார்த்துட்டே வந்தோம், அதாவது ADHD ஆர்டிசம் அண்ட் கவனக்குறைப்பாடு, இவங்களுக்கெல்லாம் வந்து காமனாக என்ன பண்ணணும் அண்ட் பெற்றோர்களுக்கு என்ன மாதிரி நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க? மெயினாக வந்து பெற்றோர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு குறைபாடு இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அவங்க வந்து ஒரு டிப்ரெஷன் மோடில், ஒரு ஷாக் மோடில் போயிடுறாங்க. நம்ம குழந்தைக்கு ஏன் இது மாதிரி நடக்குது, நாம் ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா, இது மாதிரி தான் பரவலாக சமுதாயத்தில் அவங்களுக்கு இருக்குது. நன்றி மேடம். ஒரு காலர் இருக்காங்க, வணக்கம், யாரைங்க அழைக்கிறீங்க? வணக்கம், நீங்க லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஹலோ மேம், நாங்க ஆந்திரால இருந்து பேசுறோம். சொல்லுங்கம்மா. என் பேர் ஸ்ரீதேவி. சொல்லுங்க. என் பொண்ணு வந்து 8 இயர்ஸ் ஆகுது மேம். அவ வந்து ஸ்லோ லேர்னர். ஓகேங்க. எல்லா ஆக்டிவிட்டிஸும் ரொம்ப ஸ்லோவா இருந்தது, ரொம்ப
நிதானமா தான் ஒண்ணுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு அவளை கொண்டு வந்தோம். இப்ப வந்து படிச்சதுல கூட ரொம்ப வீட்டுல ட்ரைனப் பண்ணி ஒவ்வொரு இஷ்யூவும் வந்து ரொம்ப சீரியஸா அதை எடுத்துட்டு பண்ணிட்டு வரோம். வீட்டுல கூட ட்ரீட்மெண்ட் பண்ணோம், அதுக்கு 3 மந்த்ஸ் கோர்ஸ் கூட அட்டன் பண்ணோம். ஆனா ரொம்ப அடம் அதிகமா இருக்கு மேம். கண்டிப்பாமா, நீங்க இந்த மாதிரி குறைபாடுகள் சொல்லியிருக்கீங்க. இதுக்கு வந்து காம்பினேஷனா வந்து பிரைன் ஜிம், அதுக்கப்புறம் அட்டென்ஷன் எக்ஸசைஸ். நான் முன்னாடியே சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன், நான் இந்த PhDல கூட இந்த மாதிரி அட்டென்ஷனுக்கான ஒரு செட் ஆஃப் எக்ஸசைஸை எடுத்து நம்ம குழந்தைங்களுக்கு பண்ணோம். இதெல்லாம் செஞ்சுட்டு மல்டி சென்சரி அப்ரோச், டீச்சிங் அப்ரோச்சின்னு இருக்கு. இப்போ வந்து போர்டில் இருந்து குழந்தைங்க படிக்கிறதுல கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பல வகையான மெத்தட்ஸ் வந்து டீச்சிங் மெத்தடாலஜிஸ் இருக்கு. அப்ப அது மூலமா அவங்களுக்கு நாங்க, ஏன்னா சில குழந்தைங்க வந்து ஆடிட்டரியா படிப்பாங்க, சில குழந்தைங்க விஷுவலா படிப்பாங்க, அவங்களுக்கு என்ன மோடு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி சுலபமா சொல்லி கொடுத்தீங்கனாவே கண்டிப்பா அதுல நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நன்றிம்மா. டாக்டர், இப்ப நம்ம பேசிட்டே வந்தோம், இந்த குறைபாடு இருக்கலாம் வந்து நீங்க கிட்ஸ் கேர்ல வந்து என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க, அதாவது மெடிசன்ஸ் கொடுக்குறீங்களா? இல்லைங்கம்மா, மெடிசன்ஸ் நாங்க கொடுக்கறது இல்ல, முக்காவாசி நாங்க தெரபீஸ் தான் கொடுக்குறோம். பயிற்சி ஓரியன்டா தான் நாங்க நிறைய கொடுக்குறோம். இப்ப அந்த ஒரு குழந்தை வராங்கன்னா முதல்ல அவங்களுக்கு நாங்க ஒரு டீடைல்டா வந்து அந்த குழந்தைக்கு என்ன மாதிரி குறைபாடுகள் இருக்குன்னு நாங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஸ்பீச் தெரப்பி கொடுக்கணுமா, பிசியோதெரப்பி கொடுக்கணுமா, ஆக்குபேஷன் நல்லா பிரைன் ஜிம்மா, இல்லை அட்டென்ஷனுக்கான எக்ஸசைஸா, மெமரி டெக்னிக்கா, ஸ்டடி ஸ்கில்லா, பிஹேவியல் மாடிஃபிகேஷன் டெக்னிக்ஸா, இப்போ ரொம்ப கோவம் வருது அப்படின்னாங்கன்னா அதுவும், இல்லைனா சில பெற்றோர்கள் வெறும் பேரண்டிங்காக கூட வருவாங்க. ஸோ என்ன அந்த குழந்தைக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சிகிச்சைகள் கொடுக்குறோம். ஓகே டாக்டர், இப்போ பார்த்தீங்கன்னா சில குழந்தைங்களுக்கு வந்து ஆர்டிசம், நிறைய காலர்ஸ் சொன்னதெல்லாம் கேட்குறேன், ஆர்டிசம் கிடையாது, இந்த ADHDயும் கிடையாது, ஆனால் வந்து கவன குறைபாடு இருக்கு, அது எதனால? இப்போ பரவலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 100 குழந்தைங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 70% குழந்தைங்களுக்கு எந்த ஒரு குறைபாடுமே இருக்காது. ஆனால் அவங்களுக்கு வந்து உட்காந்து கவனிக்கிறதுல மட்டும் பிரச்சனை இருக்கும். அதுக்கு சில பயிற்சிகள் இருக்கு, அது அவங்க செஞ்சாங்கன்னா சரியாயிடும். ஓகே நன்றி. ஒரு காலர் இருக்காங்க. நலம் காக்க நிகழ்ச்சி, யாரைங்க வந்து அழைக்கிறீங்க? வணக்கம், லைன்ல இருக்கீங்க, உங்க பேரை சொல்லலாம். மேடம், உங்களோட டிவி வால்யூம் ஃபுல்லா மியூட் பண்ணிட்டு கால்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. லைன்ல இருக்கீங்க, உங்க பேரை சொல்லலாம். ஓகே, நிறைய காலர்ஸ் வந்து டிவில கான்சென்ட்ரேட் பண்றாங்க. மேடம், நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க என்ன மாதிரியான இப்போ நீங்க கேட்டீங்க, இது மாதிரி எந்த ஒரு குறைபாடுமே இல்லை, ஆனாலும் குழந்தைங்க இது வந்து 70% பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றது இதுதான், எங்க குழந்தை ஐக்யூ நல்லா இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கிறாங்க, ஒரு நிமிஷத்துல எல்லாமே தெரியுது, ஆனா உட்காந்து படிக்கணும், உட்காந்து கவனிக்கணும்னா ரொம்ப சிரமப்படுறாங்க. இதுக்கு இப்போ ஏன் இது பரவலாக இருக்குன்னா இப்போ இருக்கிற அந்த கேஜெட்டால் தான். ஏன்னா உங்களுக்கு ஒரு ஒரு நெட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஃபுல்லாகவுமே கிடைச்சது. ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சப்போ அதில் உட்காந்து படிக்கணுங்கிற எண்ணம் குழந்தைங்களுக்கு தேவைப்படுறதில்ல. அதனால இப்போ பிரெயினும் ரொம்ப வேகமாக ஸ்டிமுலேட் ஆகிட்டே இருக்கு. அப்போ நம்ம அதுக்கு நிதானமாக உட்காந்து படிக்கிறதுக்கு சில பயிற்சி முறைகள் இருக்கு. அதை மட்டும் குழந்தைங்க செஞ்சுட்டு படிக்க ஆரம்பிச்சாங்கனாவே கண்டிப்பா அந்த வேவரிங் மைண்ட் இதெல்லாமே அவங்களுக்கு சரியா போய் உட்காந்து கவனிச்சு படிக்கிறதுக்கு இதுவா இருக்கும். சோ வந்து பெற்றோர்கள் நிறைய இந்த கேட்ஜெட்ஸ் எல்லாம் கொடுத்து வந்து பழக கூடாது அப்படின்னு, ஏன்னா அது நீங்க கொடுக்க பிரெயின் நல்லா ஸ்டிமுலேட் ஆகிட்டே தான் இருக்கும். இது பார்க்கலாமா, அது பார்க்கலாமா, இது செய்யலாமா, அதில் தான் எண்ணம் போகுமே தவிர படிக்கணுங்கிறதுல, ஏன்னா படிக்கணுங்கிறப்போ நீங்கள் அந்த அளவுக்கு கவனம் செலுத்தணும். எல்லாருமே எங்கள் குழந்தை படிக்கலன்னுபாங்க, கவனிக்கிறாங்களான்ங்கிறது தான் முக்கியமானது. ஓகே நன்றி மேடம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சியில் வந்து ADHD, ஆர்டிசம் அண்ட் ஸ்பீச் தெரப்பி அப்படின்ற நிறைய விஷயங்கள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பெற்றோர்களுக்கும் சொன்னீங்க, குழந்தைங்களை பற்றி சொன்னீங்க, ஃபுட் ஹேபிட்ஸ்லாம் நிறைய சொன்னீங்க. ஸோ நேர்களே, நலம் காக்க நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எங்களோட டாக்டர்ஸ் கொடுத்துட்டே வராங்க வார வாரம். மீண்டும் வேறு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.